வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள முக்கிய உத்தரவு. இலங்கையில் அம்பலமான மற்றொரு மோசடி சம்பவம், வெளியான அதிர்ச்சி தகவல். சீன தூதரகத்திற்கு திடீரென சென்ற மஹிந்த ராஜபக்ச, கொழும்பில் பரபரப்பு. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கொழும்பு பிரபல தனியார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மற்றொரு மோசடி அம்பலம். தனியார் மயப்படுத்தப்படும் அரச வளங்கள், அம்பலமாகும் ஜனாதிபதியின் திட்டங்கள். தேர்தலை நடத்த அஞ்சும் அரசாங்கம், சம்பிக்க ரணவக்க வெளியிட்ட தகவல். பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு, இயலாமையை ஒத்துக்கொண்ட சம்பந்தன். IMF கடன் நிவாரணம் ஜனவரியில் கிடைக்கும் சாத்தியம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அலுவலகத்திற்கு எழுத்து மூலமும் தொலைபேசி மூலமும் அனுப்பப்பட முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதற்கமைய ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி சாகர் ரத்ராய்க்கு அனைத்து ஜனாதிபதி அலுவலக பிரதானிகளையும் தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து பல 35 முறைப்பாடுகளுக்கு ஒரு மணித்தியாலத்துக்குள் தீர்வுகளை வழங்க ஏற்பாடு செய்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நியமனம் செய்வதற்கு முன்னரும் எழுத்து மூலமும் தொலைபேசி மூலமும் நூற்றுக்கணக்கான முறைப்பாடுகள் மற்றும் கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. அதற்கமைய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக சாகல கிரத்ராய்க்கு தெரிவித்துள்ளார். முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தை ஒவ்வொரு வாரமும் நடைமுறைப்படுத்தவும் வெற்றியடைக்கும் பட்சத்தில் ஏனைய அரசு நிறுவனங்களுக்கு இந்த முறைமை அறிமுகப்படுத்த சாகல ரத்நாயக்க தீர்மானித்துள்ளார். இலங்கையர்களை சுற்றுலா விசா மூலம் மலேசியாவுக்கு அனுப்ப மற்றொரு மோசடி சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த மோசடியை நடத்தும் நபர்களை கைது செய்ய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் மலேசியாவுக்கு செல்வதற்காக 14 பேர் கொண்ட இலங்கையர்கள் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்த போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர்களில் 9 பேர் சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்கு வேலைக்கு செல்ல முயன்றதாகவும் அதில் 4 பெண்களும் 5 ஆண்களும் அடங்குவதாகவும் தெரியவந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள சீன தூதரகத்திற்கு நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 1989 முதல் 2002 வரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலராகவும், 1989 முதல் 2004 வரை மத்திய ராணுவ ஆலைக்குழுவின் தலைவராகவும் இருந்த எச்சி சியாங் யமிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள சீன தூதரகத்துக்கு சென்றுள்ளார். அதேவேளை அனுதாப குறிப்பிலும் கையொப்பமிட்டமை குறிப்பிடத்தக்கது. இடைநிலை வகுப்புகளுக்கான மாணவர்களை இணைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பாடசாலையின் 3 தவணை டிசம்பர் 5 தேதி ஆரம்பமாக உள்ளது. இருப்பினும் 2022 முதல் இடைநிலை வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படாது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை 2023 ஆண்டில் 3 தவணை, 2023 ஆண்டு மார்ச் 24 தேதி முடிவடையும். இதனைத் தொடர்ந்து பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்களின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் 2023 ஆண்டில் இடைநிலை வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகள் மாத்திரமே தற்போது ஆராயப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு பொரளி பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் விதைப்பை விற்பனை செய்யும் மோசடி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனியார் வைத்தியசாலையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடி தொடர்பில் சாட்சியங்களை பதிவு செய்யும் போது இந்த உண்மைகள் தெரியவந்துள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புளுமாண்டால் பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞரிடமிருந்து 1,60,00,000 ரூபாவிற்கு விதைப்பை ஒன்றை கொள்வனவு செய்ய தயாராக இருந்த நிலையில் சிறுநீரக தானம் செய்தவருக்கு பணம் செலுத்தாத காரணத்தினால் அவர் தனது விதைப்பையை தானமாக வழங்க மறுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். புளுமண்டல பகுதியைச் சேர்ந்த ஒருவர் விதைப்பை தானம் தொடர்பாக வைத்தியசாலையை தொடர்பு கொண்டுள்ளதாகவும், அறுவை சிகிச்சைக்கு திகதி நிர்ணயிக்கப்பட்ட போது பணம் வழங்கப்படாததால் சந்தேகம் ஏற்பட்டு அவர் அதனை வழங்க மறுத்துள்ளமையும் தெரியவந்துள்ளது. தேசிய வளங்களை முழுமையாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது தொடர்பில் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் அத்ரலியோ ரத்ரதேர தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தை நேற்று உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தேசிய வளங்களை தனியார் மயப்படுத்தும் மக்களாணி தற்போதைய அரசாங்கத்திற்கும் விசேடமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கிடையாது. இவர்கள் டெலிகாம் உட்பட அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வெளிநாட்டு நிறுவனங்களுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதா? தேசிய வளங்களை முழுமையாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது தொடர்பில் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் தான் தோண்டித்தனமான முறையில் அந்த தீர்மானங்களை செயற்படுத்த அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கமைக்க இலங்கை டெலிகாம் நிறுவனம் லாபமடையும் நிறுவனமாக காணப்படும் நிலையில் அதனை தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மக்களின் ஆணையை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் இழந்துள்ளதை அறிந்து அரசாங்கம் தேர்தலை நடத்த அஞ்சுவதாக 43 படையணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினருக்கு கடந்த காலங்களில் இருந்த மக்கள் ஆணை தற்போது இல்லாததால் நாட்டில் தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் அவர்கள் தோல்வியை எதிர்நோக்க நேரிடும் எனவும் பாட்டலை சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், இலங்கை மக்களின் தற்போதைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள நாட்டில் கட்டாயம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். கடந்த 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்திய போது மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணவுக்கு பெருமளவில் ஆதரவு அளிக்கிறார்கள் என்பது தெரிய வந்தாலும் தற்போது அந்த மக்கள் ஆணை அவர்களிடம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேலும் ஒத்திவைக்கப்படாது, உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் நடத்தப்படுவதன் மூலம் மாத்திரமே மக்கள் ஆணை யாருக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். பேச்சின் மூலமான தீர்வு காணல் நீர் கனவாகிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் வெளியான பிரட்ஸ்லைன் எனும் சஞ்சிகைக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த போட்டியில் மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர், தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது என்பது காணல் நீராக மாறிக்கொண்டிருக்கும் கனவு. இதனால் தமிழர்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. உண்மையில் வடக்கு மற்றும் கிழக்கில் மக்கள் தொகை மற்றும் கலாச்சார மாற்றங்கள் காரணமாக அவர்கள் தங்கள் தனித்துவத்தை இழக்கிறார்கள். தமிழ் அரசியல் கட்சிகளினால் பெரிய அளவில் முன்னேறவும் முடியவில்லை. அனைத்துலக சமூக தலைமை தாங்கி வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரு ஏற்பாட்டிற்கு அழுத்தம் கொடுப்பது கடமையாக செய்ய வேண்டிய ஒன்று. வடக்கு கிழக்கில் தற்போது காணப்படும் நிலை தொடர்ந்தால் தமிழ் மக்கள் தங்கள் அடையாளம், சுயமரியாதை, ஏன் கௌரவத்தை கூட பேண இயலாத நிலை ஏற்படும் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவுள்ள உத்தேச கடன் நிவாரணம் எதிர்வரும் ஜனவரி மாதம் அளவில் சாத்தியப்படும் நிலை காணப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவுள்ள கடன் தொடர்பில் இதுவரையிலான ஊழியர் மட்ட இணைக்கப்பாடு சிறந்த நிலையில் உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி முன்னெடுத்துள்ள நடவடிக்கையினால் தற்போது பொருளாதார நிலையானது மட்டத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சீனா, இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகளிடமிருந்து சாதகமான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட, உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.